கள்ள மதுபான உற்பத்தி மூலம் மதுபானம் தயாரிக்கப்பட்டு ஒரு கடத்தல் பிராந்தியமாக புதுச்சேரி மாநிலம் மாறி வருவதை ஆளும் அரசு பாரபட்சமின்றி இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். பூலோக ரீதியில் தமிழகத்தோடு பின்னி பிணைந்துள்ள நம்முடைய புதுச்சேரி பகுதியிலிருந்து தமிழகத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மதுபானம் தயாரிக்கப்பட்டு மதுபானம் கடத்துவது என்பது ஒரு அன்றாட நிகழ்வாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இது சம்பந்தமாக வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கலால் துறையில் போதிய பணியாளர் ஸ்ட்ரென்த் இல்லாததும் அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமும் இது போன்ற கடத்தலுக்கு துணையாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உள்ளவர்களுடைய அருளாசியால் புதுச்சேரியிலிருந்து கள்ள மதுபானம் கடத்துவது தங்குதடையின்றி நடந்து வருகிறது. இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டிஸ்டிலரியில் வரி கட்டின சரக்கு தான் வந்து வெளிமாநிலத்துக்கு எல்லாம் வந்து வாங்கி போகிறாங்க, இல்லை கடத்தின் போகிறாங்க, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து வருவாய் ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இது வந்து புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படாத டிஸ்டிலரியில், அதாவது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்படி இயங்கக்கூடிய டிஸ்டிலரியில் உற்பத்தி செய்யப்படாத சரக்குகள், ஒரு சில தனியார்கள், இது கிராம தொழில் போன்று சில இடங்களில் போலி மதுபான உற்பத்தி செய்யும் நிலங்களை அமைத்து கொண்டு அரசியம் ஏமாற்றி அதற்குரிய வரி வருவாயும் செலுத்தாமல் அண்டை மாநிலத்துக்கு மதுபானங்கள் கடத்துவது என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இதனால் வந்து புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 100 கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு உடனடியாக இதை தடுத்து நிறுத்தலைன்னா மிகப்பெரிய கடத்தல் பிராந்தியமான ஒரு கெட்ட பேர் நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு நிச்சயமாக வரும். இதில் வந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு வரும். இப்போ நம்ம பார்க்குறோம், காரில் மதுபானம் கடத்துகிறாங்க, லாரியில் மதுபானம் கடத்துகிறாங்க. அந்த மதுபானத்தை பிடிக்கும்போது அவங்க எங்கேருந்து வாங்கினாங்க, யார்கிட்டேருந்து வாங்கினாங்கன்னு கூட இது வரைக்கும் யாரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இல்லை எங்கேருந்து வாங்கினாங்க, உண்மையிலே அது பாண்டிச்சேரியில் வந்து கலால் துறைக்கு வரி செலுத்தப்பட்ட சரக்கா, இல்லை அந்த சரக்கை இப்படி வந்து ஒரு 50 கேஸ் 100 கேஸ் விற்பனை செய்வதற்கு அனுமதி உண்டா, அதன் பேரில் எந்த நடவடிக்கைனா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா, எதுவும் இல்லை. இன்றைக்கி புதுச்சேரியிலையும் தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதால் மதுபான கடத்தல் சம்பந்தமாக
மதுபான கடத்தல் சம்பந்தமாக அந்த கண்காணிப்பு பிரிவு போலீஸார் உரிய தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதால் இன்றைக்கு தினசரி ஐந்தாறு நபர்கள் மொத்த மதுபான கடத்துறவங்க இன்றைக்கி வழக்கில் சிக்கிறாங்க. ஆனால் இது எப்போதுமே நடந்து வரதுதான். இதை விட குறிப்பாக தமிழகத்தில் டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படுகின்ற பல பிராண்டுகள், காரைக்காலில் உள்ள ஒரு சில நபர்கள் கள்ள மதுபான தொழிற்சாலையை வைத்து கொண்டு அந்த தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுகின்ற அந்த டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்கின்ற அதே பிராண்டு சர்க்கரை உற்பத்தி செய்து காரைக்காலை ஒட்டி இருக்கின்ற தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களுக்கு அதை கள்ளத்தனமாக விற்பனை செய்வதோடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி அரசையும் அவங்க ஏமாத்தின்னு வராங்க. அதனால் வந்து நம்மளுடைய அரசு வந்து இதன் பேரில் ஒரு விரிவான ஒரு உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும். ஏன்னா இது வந்து ஆண்டுதோறும் நடக்கின்ற ஒரு வரி செலுத்தாத அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக இது இருக்குது. வரி செலுத்தப்படாத ஆட்சியாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து வருவது இது வந்து பல்வேறு எதிர்மறைவான விளைவுகளை நிச்சயமாக வந்து கொண்டு செல்லும். அதனால் வந்து இதுக்கு வந்து காவல்துறை, கலால்துறை, வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதன் பேரில் உரிய நடவடிக்கையை உடனே எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.